நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, டிஎன்பிசி குரூப் 4 வினாக்களிலிருந்து 11 வினாக்களுக்கு வந்து தவறாக இருக்கிறதாகவும், அதுக்கு வந்து கிரேஸ் மார்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும், அதில் 10லேருந்து 5 மார்க் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நண்பர்களே, எந்த ஒரு அறிவிப்புமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலேருந்து, இப்போ பாருங்கள், குரூப் 4 ரிசல்ட் வந்து அவங்க மார்ச் மாதத்துக்கு வந்து தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும், அதாவது குறிப்பாக வந்து நமது டிவி சேனலில் வந்து அவங்க ஒளிபரப்பினாங்க, அது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க, ஜிஓவும் வெளியிட்டாங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து இருக்கிற விஷயம் மட்டும்தான் நம்பணும். மற்றபடி வந்து 19 வினாக்கள் வந்து தவறாக இருக்கிறதாகவும், அதுக்கு 5 மதிப்பெண்கள் வந்து கொடுக்க போகிறாங்க, இப்படி ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் நம்பக்கூடாது நண்பர்களே. நண்பர்களே, எந்த ஒரு அறிவிப்புமே வந்து நம்ம அரசாங்கத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாதான் வந்து நம்ம நம்ப வேண்டும். அந்த பதிவு இதோடு முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.